ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ரைட். நான் உங்கள் எம்ஜே. இப்போ நான் பார்க்க போகிற மூவி 2020 ரிலீஸ் ஆன அலைவ். இந்த படத்தோட ஒன்லைனர், காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் பப்ஜி கேம் மட்டுமே ஆடுற ஒரு பையன். அப்படிப்பட்ட பையன் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் தங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் இருக்கிற ஊரில் ஜாம்பி வைரஸ் பரவுது. அப்படி பரவன வைரஸ்னால அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே ஜாம்பியாக மாறுறாங்க, இன்க்ளூடிங் அவனோட அபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே. இப்போ அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஜாம்பியாக மாறிட்டாங்க, இவன் மட்டும்தான் ஜாம்பியாக மாறல. இப்படி ஜாம்பியாக மாறாதவன் அந்த பப்ஜி கேமில் வர மாதிரியே நிறைய ஜாம்பிங்க அவனை அட்டாக் பண்ண வருது. அதுங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்க, இப்படி பப்ஜி கேம் மட்டுமே ஆடுற அந்த மூளையை யூஸ் பண்ணி எப்படி அவன் அந்த ஜாம்பி கிட்ட தப்பிக்கிறான், இதுதான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க மூவிகளை போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோ காலங்காத்துல 10 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்துக்கிறான். எழுந்துச்சு அவன் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவங்க அம்மா எங்கன்னு சொல்லிட்டு தேடுறான். அப்ப அவங்க அம்மா டைனிங் டேபிள் மேல ஒரு நோட்ஸ் இருக்கும், அதுல நானும் உங்க அப்பாவும் கிராசரிஸ் வாங்கறதுக்காக வெளியே வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னடா வேலை பாக்குறான்னு பார்த்தா வேற ஒண்ணு இல்ல, பப்ஜி கேம் தான். இவனோட வேலையே காலங்காலத்துல எழுந்துக்கிறது, ஃப்ரெஷ் அப் ஆகுறது, பப்ஜி கேம் ஆடுறது, அந்த ஆடின கேம் யூடியூப் மாதிரி ஒரு சேனல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றது, இதுதான் வேலையே. அதே மாதிரி அவன் பப்ஜி கேம் ஆடுறான். அப்படி ஆடிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மாதிரி டிவியில டிஃபரெண்டான ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு, அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ அப்படி எந்த மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்குன்னு டிவி ஆன் பண்ணி பாக்குறான். இதே டைம் அவனோட போனுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வருது, அதுல இந்த மாதிரி நியூவா ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கு, அந்த வைரஸ்னால இருக்கிற எல்லா மக்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க, அதனால முடிஞ்சா எல்லாருமே கொஞ்சம் சேஃபா வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அப்ப ஹீரோ அவன் வீட்டோட பால்கனி வழியை எட்டி பார்க்கும்போது ரோட்ல நிறைய பேர் தலைதறிக்கி ஓடிட்டு இருக்காங்க, அதுல ஒரு சில பேர் ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆகி பக்கத்துல இருக்கவங்களை மாத்தி மாத்தி கடிச்சிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். பார்த்து அவனால நம்பவே முடியல, என்னடா இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த டைம் அவன் வீட்டு டோருக்கு வெளியே நிறைய சவுண்ட் கேக்குது. அப்படி என்ன சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையா ஓபன் பண்ணி பாக்குறான். அப்ப அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவன் அவனோட வீட்டு டோர் திறந்துட்டு வேகமா உள்ள ஓடிறான். இதை பார்த்த ஹீரோ, நீ எதுக்குள்ள என் வீட்டுக்குள்ள வர, வெளியே போட வெளியேடன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப அவன் வீட்டுக்குள்ள வந்தவன், நான் வேற யாரும் கிடையாது, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறேன், எங்க அண்ணன் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தான், வந்த அவன் எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் ஏன் கடிக்கிறான் எதுக்கு கடிக்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான். ஆனா ஹீரோக்கு அதை பத்தின கவலையே கிடையாது. நீ யாரவனா இரு, உனக்கு யாரவனா கடிக்கட்டும், முதல்ல என் வீட்டு விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப வீட்டுக்குள்ள வந்தவன், நான் உங்க வீட்டு பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், யூஸ் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோவும் சரி ஓகே யூஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன பாத்ரூம் குள்ள அலோவ் பண்றான். அந்த டைம் நியூஸ்ல வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்க யாரையாவது கடிச்சாலோ இல்ல நகத்தால கீறினாலோ அவங்களுக்கு அந்த வைரஸ் பரவி அவங்களும் ஜாம்பியா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ, இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான், அவன் அண்ணா அவன் கழுத்துல கடிச்சிருக்கான்னு சொன்னானே, ஒருவேளை இவனும் அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவன் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே திருத்தி லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றான். இதே டைம் பாத்ரூம் உள்ள இருந்தா அவன் வெளியே வரான். அப்ப ஹீரோ அவன் கிட்ட வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்றான். அதனால அவன் ஹீரோ கிட்ட, என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது, என்ன பத்தி நீ கவலைப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து அவனுக்கு கண்ணுல இருந்து ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. இது ஹீரோ பார்த்து பயங்கரமா பயந்துட்டு இருக்கான். அந்த டைம் உள்ள வந்தவன் சடனா ஜாம்பியா மாறுறான். மாறினவன் ஹீரோவை கடிக்கிறதுக்காக வேகமா ஓடிறான். அப்ப ஹீரோ அவனை புடிச்சிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து டோர் ஓபன் பண்ணி வெளியே தள்ளிட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த டோர் திறந்து யாருமே வரக்கூடாதுன்னு அந்த வீட்லயே பெரிய ஃப்ரிட்ஜ் எடுத்து அந்த டோருக்கு மாதிரி வச்சு லாக் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட அம்மாவுக்கு கால் பண்றான். ஆனா சிக்னல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா அப்பப்ப சிக்னல் வந்து வந்து போகுது. அந்த டைம் அவங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அதுல அவங்க அம்மா, நாங்க எல்லாரும் உங்க அப்பாவோட ஆபீஸ்ல சேஃபா இருக்கிறோம், அதே மாதிரி நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ, எங்கேயும் வெளியே வந்துடாத, முடிஞ்ச அளவுக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்எம்எஸ் வருது. அதனால ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியா வரான். அந்த டைம் நியூஸ்ல 60 நாளைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றோம், இந்த 60 நாளைக்கு தேவையான ஃபுட்ஸ் எமர்ஜென்சி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க, யாரெல்லாம் உயிரோடு இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதனால ஹீரோ அவன் வீட்டுல இருக்கிற எல்லா சாப்பிட்ற பொருளையும் எடுத்து வச்சு அதை ஒவ்வொரு நாளைக்கு டிவைட் பண்ணி பாக்குறான். ஆனா அது மேக்ஸிமம் 9 நாளைக்கு மேல தாண்டவே மாட்டேங்குது. அப்பதான் அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றான். அவங்க அம்மா அடிக்கடிக்கு இந்த மாதிரி கிராசரிஸ் எல்லாம் வீட்டுல காலியா இருக்கு, இப்போ உடனே வாங்கிட்டு வா கேம் ஆடன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இவன் எதுவுமே கேட்காம கேம் மட்டும் ஆடிட்டு இருப்பான். வீட்டுல சாப்பிடறதுக்கு எந்த ஒரு ஐட்டமும் இல்ல, அதனால அவன் அவங்க அம்மா சொல்றதை கேட்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே அன்னைக்கு நைட் தூங்கி அடுத்த நாள் காலைல முடிச்சு பாக்குறான். அப்ப அவனோட போன்ல இவன மாதிரி நிறைய சர்வைவர்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள சேஃபா இருக்காங்க. அப்படி சேஃபா இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டு அட்ரஸ் எழுதி அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அதே மாதிரி ஹீரோவும் அவனோட வீட்டு அட்ரஸ் எழுதி அதை வீடியோவை போஸ்ட் பண்றான். அதுக்கப்புறம் மொபைல சிக்னல் இல்லாதனால அவனோட போனை ஒரு ட்ரோன்ல கட்டி அதனால ஹைட்ல கொண்டு போய் அது மூலமா சிக்னல் கிடைச்சா கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அதே மாதிரி அவனுக்கு சிக்னல் கிடைக்குது. அந்த டைம் அந்த ட்ரோனோட பேட்டரி வீக்கா இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா கீழே வருது. இதனால ஹீரோ செம்ம அப்செட் ஆகும். இப்படி அப்செட் ஆனதுனால அவன் ரெகுலரா பண்ற அந்த பப்ஜி கேம் ஆடிட்டு இருக்கான். அப்படி ஆடிட்டே இருக்கும்போது பாதிலேயே சிக்னல் கட் ஆகுது. இப்போ அந்த போனோட சிக்னல் இல்ல, நெட்டோட சிக்னல் இல்லாதனால இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்போ அன்னைக்கு நைட்டு அவன் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற ரோட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அது என்ன சவுண்ட்னு சொல்லிட்டு ஓடி போய் எட்டி பாக்குறான். அப்போ ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் நிறைய ஜாமிங்க அவங்களை தெரிஞ்சுக்கிட்டே வருது. அதனால அவன் கையில வச்சிருக்க கண்ணை வச்சு ஜாமிங்களை சுடுறாங்க. அப்போ அவன் கையில வச்சிருக்க கண்ணில் குண்டு காலி ஆகுது. அதை ரீலோட் பண்றது ட்ரை பண்ணும்போது அப்போ 2-3 ஜாமிங்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணும்போது அவங்க கையில இந்த கண்ணு வந்து கீழே வந்துருது. இதை ஹீரோ மேல இருந்து பாத்துட்டே இருக்கிறான். அப்ப அந்த ஜாமிங்கெல்லாம் இந்த மிருகங்கள்லாம் இறைய கவிட்டு போகும் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர
தரத்தை தரன்னு வச்சுக்கிட்டே போறாங்க. இதை பார்த்த ஹீரோ அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பால்கனி டோர் ஓபன் பண்ணி அந்த ஜாமிங்களை பார்த்து அவங்கள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த போலீஸ் ஆபீசர் கடிச்சுட்டு இருக்க ஜாமிங்கெல்லாம் மேல இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு திரும்பவும் அந்த போலீஸ் ஆபீசரை அதோட பிளேஸுக்கு வச்சுட்டு போயிருது. இப்படி இவன் பயங்கரமா கத்துனதுனால இவன் வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய ஜாம்பி இருக்கும். அந்த ஜாம்பி டோர் எல்லாம் உடச்சுக்கிட்டு இவன் வீட்டுக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்ணுது. அப்ப ஹீரோ அந்த பெரிய ஃபிரிட்ஜ் மூலமா ஜாம்பி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த ஜாம்பி ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அந்த ஃபிரிட்ஜ் தள்ளிக்கிட்டே வருது. அப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அதனால அவன் பால்கனிக்கு பக்கத்துல இருக்க கம்பிக்கு பின்னாடி போய் நிக்கிறான். அப்ப அந்த குண்டா இருக்கிற ஜாம்பி ஃபிரிட்ஜ் எல்லாம் தள்ளி விட்டு நல்லா வேகமா இவனை கடிக்கிறதுக்காக வருது. இப்ப ஹீரோ கரெக்டா அந்த பால்கனிக்கு வெளியே கம்பிக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பான். அப்போ ஜாம்பி வரதை பார்த்து கீழே எகிரி குதிக்கிற மாதிரி கீழே இருக்க கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். ஆனா இந்த மூலக்கட்ட ஜாம்பி அவனை எப்படியாவது கடிக்கணுன்ற ஆர்வத்துல அப்படியே ஓடி பறந்து வந்து மாடில இருந்து கீழே வந்து செத்தே போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஜாம்பி உடச்சிட்டு உள்ள வந்த அந்த வீட்டோட மெயின் டோரை சரி பண்றான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ ஏழாவது நாள். குடிக்கிறது தண்ணியும் கிடையாது, சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கிடையாது. அதனால அவன் அவங்க அப்பா குடிக்கிறதுக்காக வச்சிருந்த சரக்கு எடுத்து அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ பதினஞ்சாவது நாள். இன்னும் அவன் சாப்பாடே சாப்பிடாம வெறும் சரக்கு மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கான். இப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு ஹெட்செட்ல நல்ல செம்ம சவுண்ட பாட்டு கேட்டுனு இருக்கான். அந்த டைம் இவன் நிறைய சரக்கு அடிச்சதுனால ஹீரோட அம்மா அப்பா தங்கச்சி மூணு பேரும் வீட்டுக்குள்ள வர மாதிரி அவனுக்கு ஒரு இல்யூஷன் வருது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு வரல. அதனால அவன் அதை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அந்த டைம் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. அது எப்படியாவது கேட்கணும்னு பால்கனி டோர் ஓபன் பண்ணி அதுக்கு வெளியே இருந்த கம்பி மேல நின்றுட்டு செல்ஃபி ஸ்டிக்ல போனை மாட்டி சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி தேடுவான். அந்த டைம் கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் கிடைக்கிறதுனால அவங்க அம்மா லாஸ்டா அமிச்ச வாய்ஸ் மெயில் கேக்குது. அதுல அவங்க அம்மா நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சடனா அவங்க இருக்கிற ரூமுக்கு ஜாமிய வருது. அப்படி ஜாமிய வரதுனால அவங்க அம்மா அப்பா தங்கச்சி மூணு பேரும் சேஃபா இருக்கிற பிளேஸுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய ஜாமிங்க அவங்களை தெரிந்து ஆரம்பிக்குது. அப்போ அவங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அப்படியே வாய்ஸ் மெசேஜ் கட் ஆகுது. இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்ட உடனே ஹீரோ சம கோவப்படுறான். கோவப்பட்டவன் கையில கோல்ட் பால் பேட் எடுத்துக்கிட்டு அவன் வீடு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்தவன் பயங்கரமா கத்திட்டு இருக்கிற எல்லா ஜாம்பியுமே எப்படியாவது அடிச்சு காலி பண்ணுன்னு சம வெளியில வரான். அப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தவன் ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பான். அவனை தான் இப்ப ஹீரோ பாக்குறான். இவனை பார்த்த ஹீரோ இவனை எப்படியாவது காலி பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாடான்னு சொல்லிட்டு கத்துவான். அந்த டைம் நிறைய ஜாமிங்க இவன் அட்டாக் பண்றதுக்காக ஓடி வருது. அதுங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் ஓடும்போது இன்னும் நிறைய ஜாமிங்க அவன் இருக்கிற பிளேஸ்ல வழிமறிச்சு நின்று இருக்கு. இதை பார்த்த ஹீரோ இவங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு லிப்ட் டோர் ஓபன் பண்ணதுக்காக லிப்ட் பட்டனை கிளிக் பண்றான். அப்போ அந்த லிப்ட் ஓபன் பண்ணி இன்னும் நிறைய ஜாமிங்க வர ஆரம்பிக்குது. இப்படி லிப்ட்ல இருந்து வர ஜாமிங்களும் இவன் அட்டாக் பண்றதுக்கு ஓடி வர ஜாமிகளும் நேருக்கு நேருக்கு மோதிக்கிறாங்க. அதனால எல்லா ஜாமிகளும் கீழே விழுது. இதுதான் டைம் சொல்லி ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அதனால எல்லா ஜாமிகளும் ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லி தேடிக்கிட்டு எல்லாமே செப்பரேட்டா பிரிஞ்சிருது. இதுதான் டைம் ஹீரோ எப்படியாவது அவன் ரூம்குள்ள என்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்றான். அந்த டைம் கண்ணே இல்லாத ஜாம்பி அவனுக்கு பின்னாடி வருது. இதை பார்த்த உடனே ஹீரோ இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ இந்த கண்ணே இல்லாத ஜாம்பி யாராவது இருக்காங்களு சொல்லிட்டு மோப்பம் முடிச்சுக்கிட்டே வருது. அப்ப ஹீரோ பொறுமையா அந்த ஜாம்பி பின்னாடியே வந்து அவனோட வீட்டு டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்து ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா இறந்துட்டாங்க, நம்மளால வெளியே போக முடியல, இதுக்கு மேல நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால நம்ம செத்து போயிடலான்னு தூக்கம் மாட்டிட்டு தொங்குறான். அந்த டைம் ஹீரோட மூஞ்சில யாரோ ஒருத்தவங்க லேசர் லைட் அடிக்கிறாங்க. அடிச்சவங்க நோன்னு சொல்லிட்டு சொல்றதுனால ஹீரோ எப்படியோ அந்த தூக்கு மாட்டு தப்பிச்சு கீழே விழுந்து விழுறான். விழுந்தவன் யார் என் மூஞ்சில் லேசர் லைட் அடிச்சான்னு பால்கனி வழியா வந்து எட்டி பார்க்கும் போது அப்போ அவன் வீட்டுக்கு ஆப்போசிட் பில்டிங்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான். இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இந்த அழகான பொண்ணை பார்த்த உடனே ஹீரோ ஒரு வழியா நம்மள மாதிரியே இன்னொரு பொண்ணு எந்த ஜாமி கிட்டையும் கடி வாங்காம உயிரோட இருக்காளுன்னு சொல்லிட்டு சம ஹாப்பியா அந்த பொண்ணுக்கு பெரிய ஹாய் சொல்றான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசினா ஜாமிங்களை உசராயிரும், அதனால நம்ம நாளைக்கு காலைல ஏழு மணிக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனை தூங்க போக சொல்றான். அதனால ஹீரோவும் தூங்க போறான். இப்ப ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிற பொண்ணு. அதனால அவங்க வீட்டு டோருக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் எல்லாம் உடச்சு போடுச்சிருக்கா. இன்கேஸ் ஜாமிங்க அவ வீட்டு டோரை கிராஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் சவுண்ட் மூலியமா ஜாமிங்க வருன்னு சொல்லி தெரிஞ்சுப்பா. அதே மாதிரி வீட்டுக்கு உள்ள இன்கேஸ் ஜாமிங்க டோரை திறந்து உள்ள வந்துருச்சுன்னா அந்த ஜாமிங்களை டிராப்ல எப்படியாவது மாட்ட வச்சிடணும். அதனால அந்த டோருக்கு முன்னாடி ஒரு பெரிய சேரை கட்டி தொங்க விட்டு அந்த சேர்ல இருக்க கால் எல்லாத்தையுமே செம ஷார்ப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கு. இப்படி செம தெளிவா எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஹீரோயின் தூங்குறான். இப்ப ஹீரோயின் ஹீரோவை ஏழு மணிக்கு எழுந்துக்க சொன்னா, ஆனா அவன் பதினோரு மணிக்கு எழுந்துக்கிறான். எழுந்து அவன் ஹீரோயின் கிட்ட சாரி மன்னிச்சு நான் லேட்டா எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைம் ஹீரோயின் அவனை பார்த்து நம்ம நாளைக்கு ஏழு மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு அவன் ரூம் டோர் க்ளோஸ் பண்றான். எதுக்கு இவன் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வீட்டுல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ஒரு ஜாம்பி டோர் திறந்து உள்ள வந்திருக்கு. அப்படி வந்த ஜாம்பி அவர் செட் பண்ண டிராப்ல மாட்டிக்கிட்டு சாவாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதே ஹீரோயின் பாக்குறா, பார்த்தவ கையில பெரிய கோடரை எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பியோட தலையில அடிச்சு அந்த ஜாம்பி சாவடிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அந்த டைம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால மழை வருது. அதனால ரெண்டு பேரும் அவன் வீட்டுல இருக்கிற நிறைய பாத்திரத்தை எடுத்து வச்சு தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோயின் ஹீரோ இருக்கிற எட்டாவது ஃபுளோரை பாக்குறா. அந்த ஃபுளோர்ல யாருமே இல்லாத கவனிக்கிறா. ஒருவேளை நம்ம எட்டாவது ஃபுளோர் போயிட்டா ஜாமிங்க தொல்லை எல்லாமே இருக்குமே சொல்லிட்டு யோசிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயினுக்கு முன்னாடி எழுந்துகிட்டு நேத்து பிடிச்ச தண்ணியில கொஞ்சமா துணி நினைச்சு அது மூலியமா அவன் மூஞ்ச கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகுறான். அப்போ ஹீரோயின் சொன்ன மாதிரி ஏழு மணி ஆகுது. ஹீரோயின் டோர் ஓபன் பண்றா. அப்போ ஹீரோக்கு கரெக்டா அந்த டைம் பார்த்து வயிற்றுக்குள்ள நிறைய மீன் ஓட ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயின் அவனை பார்த்து உனக்கு பசிதான் சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு ஹீரோ ஆமான்னு
சாப்பாட்டோட தலையாடுறான். அதனால ஹீரோயின் அவன் மேல ரொம்ப பாவப்பட்டு அவனுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும், அதனால அவளோட வீட்டுல இருந்து அவனோட வீட்டுக்கு ஒரு பெரிய கயிறு மூலியமா சாப்பாடு அனுப்பலான்னு ஒரு பால்ல கயிறை கட்டி அதை தூக்கி அடிக்கிறான். அப்படி தூக்கி அடிக்கும் போது அந்த பால் பாய் தூரத்துல வந்து டமால்னு கீழே வந்துருது. ஆனா ஹீரோ கிட்ட ட்ரோன் கேமரா இருக்குதுல்ல, அதனால அவன் ட்ரோன் கேமராவில கயிறை கட்டி அந்த ட்ரோனை அப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு அமிச்சு அந்த கயிறு ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு அது மூலியமா ஹீரோயின் ஹீரோக்கு ஃபுட் அனுப்புறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோக்கு சாப்பாடு கிடைக்குது, அதனால அவன் வெறித்தனமா அந்த சாப்பாடை சாப்பிடறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வரான். அந்த டைம் ஹீரோயின் தூக்கி அடிச்சு பால்ல கயிறு மாட்டிருக்கோம். அந்த கயிறை ஒரு ஜாம்பி பார்த்து அதை இழுக்க ஆரம்பிக்குது. இதை ஹீரோ பார்த்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், ஹீரோயின் அந்த கயிறை கட் பண்ண வரதுக்கு முன்னாடி அந்த கயிறு ஒரு டேபிள்ல கட்டிருக்கோம், அந்த டேபிள் வந்து ஹீரோயின் மேல இடிச்சு அது ஒரு இடத்துல போய் லாக் ஆகுது. இந்த டேபிள் இடிச்சதுனால ஹீரோயின் மயக்கம் போட்டு வந்துடுறா. இந்த டேபிள் லாக் ஆனதுனால அந்த ஜாம்பி பொறுமையே மேல வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்தணும், அதனால ஹீரோ அவன் கையில இந்த ட்ரோன் கேமரா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜாம்பிக்கு முன்னாடி அதை பறக்க வச்சு அதை வெறுப்பேத்துறான். அதனால ஜாம்பி ஹீரோயின் அட்டாக் பண்ணாம அந்த ட்ரோன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கு. அதனால ஹீரோயின் மயக்கத்துல முழிக்கிறா. முழிச்சாவ வேகமா ஓடி வந்து அந்த ஜாம்பியோட ஒரு கையை வெட்டி எடுக்கிறா. அதனால ஜாம்பி கீழே வந்து செத்தே போகுது. என்னதான் ஹீரோயின் ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சாலும் அந்த கலவரத்துல அவ வச்சிருந்த சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆயிருது. அதனால ஹீரோ எப்படியாவது நம்மளுக்கு சாப்பாடு வேணும், அதனால அவன் வீட்டு டோர் ஓபன் பண்ணி பொறுமையா வெளியே வரான். வெளியே வந்தவன் இவன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் வந்திருப்பான். அவன் கிட்ட போயிட்டு அவன் கிட்ட இருந்து அவன் வீட்டு கீயை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள போறான். போனாவன் அவங்க அண்ணன் தான் வந்து இவங்க எல்லாரையும் கடிச்சிருப்பான். அவங்க அண்ணன் இருக்காரன்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்போ ஒரு ஜாம்பி பெட்ல படுத்திருக்கத பாக்குறான். ஒருவேளை எந்த ஜாம்பி தான் அவன் அண்ணன் சொல்லி கையில இருக்கிறத வச்சு அந்த ஜாம்பி மேல தூக்கி போடுறான். அப்போ அந்த ஜாம்பி எதுவுமே பண்ணாம சைலண்டா இருக்கு. அப்ப இந்த ஜாம்பியால நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறான். அதே டைம் அவன் வீட்டுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அதுல இந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு பேர் நல்லா டிராவல் பண்ணுவாங்க பாருக்கு. இந்த மலையேறத்துக்கான ஐட்டம் நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு சரி கிளம்பத்துக்காக ரெடியா இருக்கிறான். அந்த டைம் இந்த பெட்ல படுத்துட்டு இருக்குது. ஒருவேளை அவன் அண்ணன் தானு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் இழுத்து பார்க்கும்போது அது ஒரு பொண்ணு. அந்த டைம் அந்த வீட்டுல இருந்த அண்ணன் ஜாம்பிய மாதிரி எல்லாரும் கடிச்சிருப்பான். அவன் வந்து ஹீரோ கடிக்கிறதுக்காக போறான். அந்த டைம் ஹீரோ அவன் கிட்ட எப்படியா தப்பிக்கணும்னு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த வீட்டு விட்டு வெளியே வரான். வெளியே வந்தவன் ஒரு வழியா அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த ஃபுட்டு வாக்கி டாக் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல வச்சு ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்புறான். அப்ப ஹீரோயின் இந்த பேக்ல இருந்து ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறா. கூடவே இருக்கிற வாக்கி டாக்கி மூலியமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் மழை வர மாதிரி சவுண்ட் கேக்குறதுனால ரெண்டு பேரும் மழை தண்ணி சேர்த்து வைக்கலன்னு சொல்லிட்டு பால்கனி ஓபன் பண்ணி பார்த்தா அது மழை கிடையாது. அந்த பில்டிங்ல இருந்து எல்லா ஜாம்பிங்களும் நல்லா வேகமா ஒரு இடத்துக்கு ஓடி வந்துட்டே இருக்கு. இப்படி ஜாம்பிங்க சம வேகமா ஓடி வரதுனால இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. அதனால கொஞ்சம் கூட சவுண்டே கொடுக்கூடாதுன்னு சைலண்டா படுக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோயின் தெரியாம ஒரு பொருள் டச் பண்றவா, அதனால நிறைய சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்டு ஹீரோயின் வீட்டுக்கு நிறைய ஜாம்பிங்க வருது. அப்ப ஹீரோ அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு போனுக்கு கால் பண்றான். அந்த போன் சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லா ஜாம்பிங்களும் அந்த போன் இருக்க இடத்துக்கு ஓட ஆரம்பிக்குது. இதனால ஹீரோயின் ஜாம்பி கிட்ட இருந்து கடி வாங்காம ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேஃப் கிடையாது, அதனால நான் உன்னோட பில்டிங்க்கு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து 8th ஃப்ளோர் போயிடலாம், அங்க ஜாம்பிங்களோட மூவ்மெண்ட் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா. அதனால ஹீரோவும் சரி ஓகே என்னோட அபார்ட்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கரெக்டா சம வேகமா அவ வீட்டுல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வரா. கீழே வந்தவ சம வேகமா ஓடி வரா. இவ ஓடி வரதை பார்த்து நிறைய ஜாம்பிங்க இவளை அட்டாக் பண்ண வருது. ஆனா இவ எல்லா ஜாம்பிங்களுமே சமையா அடிச்சு காலி பண்ணிட்டே வரா. அப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் ஜாம்பியை மாறதுக்கு மட்டும் துப்பாக்கி கீழே போட்டுருப்பாங்க. அந்த துப்பாக்கி ஹீரோயின் எடுப்பா. அப்ப ஒரு ஜாம்பி அவளை கீழே தள்ளி கடிக்கிறதுக்காக வரும். அந்த டைம் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ரெண்டு பேருமே அவன் பில்டிங் இருக்க 8th ஃப்ளோர் போறதுக்காக எல்லா ஜாம்பிகளும் அடிச்சுக்கிட்டு அந்த பில்டிங் உள்ள என்ட்ரா வராங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ஜாமிங்க வருது. அதனால அவங்க அந்த ஜாமிங்க உள்ள என்ட்ரா ஆக கூடாதுன்னு டோர் லாக் பண்ணிட்டு அங்க இருக்க லிப்ட் ஓபன் பண்ணி அந்த லிப்ட் குள்ள போயிடுறாங்க. இப்ப லிப்ட் குள்ள எந்த ஜாம்பி இல்லாதனால இவங்க சேஃபா 8th ஃப்ளோர் போறாங்க. 8th ஃப்ளோர் போயிட்டு அங்க இருக்கிற ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அந்த டைம் ஒரு ஜாம்பி மட்டும் வருது. இந்த ஜாம்பி பார்த்த உடனே ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க டோர் திறக்கிறது ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த ஜாம்பி போற சத்தத்தை கேட்டு நிறைய ஜாமிங்க வந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களும் எவ்வளவு சமாளிக்கிறாங்க, ஆனா ஜாமிங்க கண்டினியூவா வந்துட்டு இருக்கு. அந்த டைம் யாரோ ஒருத்தவன் அந்த ஸ்மோக் பாம்ப் எல்லாம் போட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்தி அவன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கிட்ட நல்ல பாசமா அன்பா பேசுறான். அப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டவுட் வருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாருமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆனா இவன் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே டவுட். அதனால அவன் கொடுத்த தண்ணியை கூட இவங்க ரெண்டு பேரும் குடிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தணும் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் அவனுக்கு ஊத்தின தண்ணியை இவனும் குடிச்சிடறான். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் ஊத்தி வச்ச தண்ணியை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறான். இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால அவன் கொடுக்குற ஃபுட்டை கண்ணை மூடிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட சாப்பிட இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா மயக்கம் வருது. ஃபர்ஸ்ட் ஹீரோ மயக்கம் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் கொஞ்சம் கேராகி மயக்கம் போட்டு விடுறான். இப்படி மயக்கம் போட்டு வந்து ரெண்டு பேரோட கையும் கட்டிட்டு அதுல ஹீரோயினை மட்டும் ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்த அவன் கதுல கட்டி இருக்கிற பெல்ட் அவுக்குறான். அந்த பெல்ட் கரெக்டா அவனோட ஒய்ஃப் ஜாம்பியா மாறி இருப்பா. அந்த ஜாம்பியோட இடுப்புல வந்து இன்னொரு கயிறு லாக் ஆயிருக்கும். இப்ப இவன் இந்த கயிறை விட விட அந்த ஜாம்பியா மாறின அவனோட ஒய்ஃப் ஹீரோயினை கடிக்கிறதுக்காக வரா. அப்ப அவன் ஹீரோயின் கிட்ட என் ஒய்ஃப் ரொம்ப பசியா இருக்கிறா, அதனால உங்க ரெண்டு பேரும் நான் பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கயிறை பொறுமையா விட்டு நிற்பான். இதே டைம் ஹீரோ மயக்கத்துல முடிச்சு அவனை சுடுறதுக்காக ரெடியா இருக்கிறான். அந்த டைம் பார்த்தா அவன் கரெக்டா அந்த கயிறை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த கயிறு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண உடனே ஹீரோயினை கடிக்க
பிடிக்கிறதுக்காக அந்த ஜாம்பி வேகமா வருது. இப்படி ரிலீஸ் பண்ண கயிறை ஹீரோ கரெக்ட் டைம்ல போய் பிடிக்கிறான். அப்படி பிடிச்சவன் அந்த ஜாம்பி ஹீரோயினை கடி கூடாம தடுத்து நிப்பாட்டினே இருக்கிறான். அந்த டைம் அந்த ஜாம்பியோட ஹஸ்பண்ட் அந்த கயிறு ஒழுங்கா விட்டு இல்லைன்னா உன்னை நான் சுட்டு சாவடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டுறான். அந்த டைம் பார்த்து கரெக்டா ஹீரோ கையில இருந்து அந்த பெல்ட் ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகுறதுனால உள்ள ஹீரோயின் ஜாம்பி கூட போற சவுண்ட் நிறைய கேக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்ட் அப்படியே அடங்குது. அப்போ அந்த ஜாம்பியோட ஹஸ்பண்ட் டோரை திறந்து பார்த்தா அந்த ஒய்ஃபை மாறின ஜாம்பி ஓடி வந்து இவனு பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நல்லா பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி கடிக்கிறதுனால அவனோட ஹஸ்பண்டும் வேற வழியே இல்லாம இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் புலம்பினே இருக்கிறான். அந்த டைம் ஹீரோயின் கையில துப்பாக்கி எடுத்து அந்த ஜாம்பியையும் அவன் ஹஸ்பண்டையும் சுட்டு சாவடிக்கிறான். இப்ப இந்த துப்பாக்கி சவுண்டு கேட்டு நிறைய ஜாம்பிங்க இவங்க இருக்க பிளேஸுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல நம்மளால தப்பிக்க முடியாது, சோ நம்ம ரெண்டு பேரும் சுட்டுக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சுரத்துக்காக ரெடியா இருக்காங்க. அந்த டைம் ஹெலிகாப்டர்ல ரெஸ்கியூ டீம் போகுது. இதை பாக்குற ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் எப்படியாவது மொட்டை மாடி போயிட்டா நம்மள ரெஸ்கியூ டீம் காப்பாத்திரும், அது மூலியமா நம்ம இந்த ஜாம்பிக்கு இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மொட்டை மாடிக்கு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய ஜாம்பிங்க அவங்களை தெரிவித்துக்கிட்டே வருது. அப்போ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் ஹீரோ நீ மொட்டை மாடிக்கு போயிட்டு ரெஸ்கியூ டீமை கூப்பிடு, நான் எப்படியாவது ஜாம்பியை தடுத்து நிப்பாட்டிட்டு பொறுமையா நான் மேல வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாம்பிங்களை தடுத்து நிப்பாட்டுறான். இதே டைம் ஹீரோயின் மேல போயிட்டு ரெஸ்கியூ டீம் எங்கன்னு சொல்லிட்டு தேர்றா. ஆனா மேல ஒருத்தருமே கிடையாது, அந்த இடமே ஹெலிகாப்டரே இல்லாம சைலண்டா இருக்கு. இதே டைம் ஹீரோவும் எப்படியாவது ஜாம்பிங்களை தள்ளி விட்டுட்டு வேகமா மேல வந்து எங்க ரெஸ்கியூ டீம் சொல்லிட்டு கேக்குறான். ஆனா அந்த இடத்துல ரெஸ்கியூ டீம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் செம்மையா கஷ்டப்படுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, நம்ம கண்டிப்பா ஜாம்பியா மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் நிறைய ஜாம்பிங்க மொட்டை மாடி வந்து இவங்க ரெண்டு பேரும் கிடைக்கிறதுக்காக ஓடி வரும். அப்ப இவங்க கையில இருக்க துப்பாக்கி வச்சு அவங்க கிட்ட வர ஜாம்பிங்களே சுட்டுட்டே இருக்காங்க. ஆனா என்னதான் சுட்டாலும் நிறைய ஜாம்பிங்க வந்துட்டு இருக்கு, அதனால இவங்களுக்கு வேற வழியே தெரியல என்ன பண்றதுன்னு. அந்த டைம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல ரெண்டு பேர் கண்ணு வச்சுட்டு அங்க வர ஜாம்பிங்கள மாத்தி மதி சுட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அங்க இருக்க ஜாம்பிங்களை சாவுது. இதே டைம் ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த ஹெலிகாப்டர் ஏத்தி ரெஸ்கியூ பண்ணி எப்படியும் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறாங்க. இப்படியே அந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம் சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்டர்லைன் சைனிங் அப்படின்னு அவங்க.